அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்திய திருநாட்டிலே நடந்தேறியிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கொடூரம், காஷ்மீரை சேர்ந்த ஆசிபா என்ற ஒரு 8 வயது சிறுமி கடந்த ஜனவரி மாதம் 10ஆம் தேதி அவள் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றாள். சாதாரண ஒரு படுகொலை அல்ல அது. குதிரை மேய்க்கக்கூடிய அந்த சிறுமியை சில காவி பயங்கரவாதிகள், காஷ்மீரிலே அந்த பகுதியில் முஸ்லிம்கள் வெளியேற வேண்டும் என்ற வெறி கொண்டு அந்த பகுதியில் முஸ்லிம்களை வெளியேற்றுவதாக இருந்தால் அவர்களுடைய குழந்தைகளை கொல்ல வேண்டும் என்ற திட்டம் தீட்டி அந்த 8 வயதே நிரம்பிய அந்த ஆசிபா என்ற சிறுமியை கோவிலுக்குள் கடத்தி சென்று போதை மருந்தை அந்த சின்னஞ்சிறுமிக்கு வழங்கி கிட்டத்தட்ட 8 நாட்கள் 2 கால் மிருகங்கள் அந்த பெண்ணை, அந்த சிறுமியை கற்பழித்திருக்கின்றார்கள். கொஞ்ச நெஞ்ச கொடுமை அல்ல இது. இது குறித்து அந்த சிறுமியை காணவில்லை என்று சொல்லி அந்த சிறுமியினுடைய தாய் தந்தையர் அந்த பகுதி முழுவதும் தேடுகின்றார்கள். காதுரா என்ற அந்த பகுதியை சுற்றியும் தேடுகின்றார்கள். அந்த சிறுமியை கண்டுபிடிக்க முடியல. ஆனால் அந்த சிறுமி அடைத்து வைக்கப்பட்டிருந்தது கோவிலினுடைய கருவறைக்குள் வைத்து அவள் அடைத்து வைக்கப்பட்டிருக்கின்றாள். கோவிலுடைய தர்மகர்த்தாவாக இருந்த ஒரு 2 கால் மிருகம், அவனுடைய உறவினர்களை அழைத்தும் அவனும் சேர்ந்து இந்த மாபாதக செயலை செய்திருக்கின்றார்கள். போதை வயப்பட்ட நிலையிலேயே கிட்டத்தட்ட அந்த சின்னம் பிஞ்சு 8 நாள் துடிதுடித்திருக்கின்றாள். அவளுடைய அந்த துடிதுடிப்பு காவல்துறை அதிகாரியாக இருந்த தீபக் கஜுரா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு அயோக்கியன் விசாரணைக்காக அங்கே செல்கின்றான். அந்த பெண்ணு அந்த சிறுமியை தேடி அந்த காவல்துறையாக இருந்த அந்த காவித்துறை அயோக்கியன் தீபக் என்பவனும் சேர்ந்த அந்த வன்புணர்விலே ஈடுபடுகின்றான். இவ்வளவு வேலைகளையும் செய்துவிட்டு அந்த பச்சிலம் பிஞ்சை பாறையிலே தலையை மோதி அவளுடைய காலெலும்புகளை முறித்து மிகப்பெரிய அளவிற்கு கழுத்தை நெரித்து அந்த பச்சிலம் குழந்தை படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றாள். அந்த குழந்தையினுடைய தாய் தந்தையர் படக்கூடிய துன்பம் கொஞ்ச நெஞ்சம் அல்ல. அந்த குழந்தையினுடைய சடலத்தை கோயில் கருவறைக்குள் கொலை செய்து ஏதோ ஒரு காட்டுப்பகுதியில் தூக்கி போய் வீசிவிட்டு ஓடிவிட்டார்கள் இந்த மனித மிருகங்கள். அந்த குழந்தையினுடைய சடலத்தை பார்த்து அவனுடைய தாய் அழக்கூடிய அந்த கூக்குரல் அழுகை, அந்த குழந்தையினுடைய பழைய ஆடைகளை பார்த்து அவர்களுடைய தாயும் தந்தையும் அழக்கூடிய அந்த அழுகுரல் ஒட்டுமொத்த இந்தியாவையுமே குலுக்கி இருக்கின்றது. ஆனால் இந்த காவி பயங்கரவாதிகளுடைய உள்ளத்தில் அது ஒரு சிறு தாக்கத்தை கூட ஏற்படுத்தவில்லை என்றால் இந்த காவி பயங்கரவாதிகள் இவர்கள் எல்லாம் மனிதர்கள் தானா? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. இந்த காவி பயங்கரவாதிகள் ஏன் இந்த காவி பயங்கரவாதிகளை இதுல நம்ம முக்கிய குற்றவாளிகளாக சொல்கின்றோம் என்றால், சாதாரண செயல் அல்ல இங்கே அரங்கேறி இருப்பது. முஸ்லீம் என்ற ஒரே காரணத்திற்காகவே அந்த குழந்தை சிறுமி ஆசிபா படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றால், வன்புணர்வுக்கு ஆளாகி இருக்கின்றால். இந்த வேலையை செய்ததோடு மட்டுமல்லாம ஜனவரி மாதம் 10ஆம் தேதி நடந்த இந்த கொடூரம் ஏப்ரல் மாதம் தான் வெளியே வருது. கிட்டத்தட்ட 3 மாத காலங்கள் இந்த செயல் வெளியே வரல, மூடி மறைக்கப்படுகின்றது. காவல்துறை அதிகாரிகளாக இருக்கக்கூடிய காவித்துறைகள் லஞ்சத்தை வாங்கிக் கொண்டு இந்த செய்தியை மறைக்கின்றார்கள். காவல்துறையில் இருக்கக்கூடிய 2 கால் மிருகமே போய் அந்த வேட்டையை ஆடி இருக்கின்றான். எப்படிப்பட்ட கொடூரம் பாருங்க.
இவ்வளவு பெரிய கொடூரத்தை கண்டித்து இந்த கொடூரம் குறித்த குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய போனால் பார் கவுன்சில் சார்பாகவே அந்த குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்யக்கூடாது என்று சொல்லி காவி கரைபடிந்த வழக்கறிஞர்கள் போராடுகின்றார்கள். அந்த காரா என்ற மாவட்டத்தில் இருந்த அந்த வழக்கறிஞர்கள் போராடுகின்றார்கள் என்றால் நம்ம மனிதர்கள் வாழக்கூடிய தேசத்துல தான் இருக்கின்றோமா? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. அதோடு மட்டுமல்லாம தேசிய கொடியை ஏந்தி கொண்டு இந்த ஆசிபாவினுடைய படுகொலை விஷயத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யக்கூடாது என்று சொல்லி போராட்டத்தை நடத்துகின்றார்கள் இந்த காவி பயங்கரவாதிகள். அப்படிப்பட்ட அந்த போராட்டத்தில் ரெண்டு பிஜேபியினுடைய அமைச்சர்கள் கலந்து கொள்கின்றார்கள். இப்படிப்பட்ட கொடுமை. காரணம் என்ன? இந்த முஸ்லிம் சமுதாயத்தில் இந்த முஸ்லிம் பச்சிலம் பிஞ்ச நம்ம கற்பழித்து படுகொலை செய்தாலும் கேட்க நாதி இல்லை என்ற அந்த ஒரு அசட்டு தைரியத்தில் தான் இந்த காவி பயங்கரவாதிகள் இப்படிப்பட்ட ஒரு கொடூரத்தை அரங்கேற்றி கொண்டிருக்கின்றார்கள். டே ஆசிபா என்ற அந்த பச்சிலம் குழந்தை அந்த தாய் தந்தையருக்கு மட்டும் பிள்ளை அல்ல. இப்ப நீ பண்ண இந்த கொடூரத்தின் காரணமாக அவ இந்தியாவினுடைய மகளாக இருக்கின்றாள். ஒட்டுமொத்த இந்தியாவும் கொந்தளித்திருக்கின்றது, இந்து மக்கள் கொந்தளித்திருக்கின்றார்கள். இந்து மக்கள் எழுதக்கூடிய அந்த ஸ்டேட்டஸ்களை பாருங்க. ஒட்டுமொத்த பேஸ்புக்குமே ஆசிபாவுக்காக குரல் கொடுத்து கொண்டிருக்கின்றதே. அதுல குரல் கொடுக்கக்கூடியவர்கள் 90% பேர் இந்து சகோதரர்கள். எனதருமை தொப்புள் கொடி உறவுகளாக இருக்கக்கூடிய எனதருமை இந்து சகோதரர்கள் தான். ஆதரவு தெரிவிக்கக்கூடியவன் யாரு? ஒரு சில சதவீதம் விரல் விட்டு எண்ணக்கூடிய காவி பயங்கரவாதிகள். அப்ப இந்து மதம் என்பது வேறு, காவி பயங்கரவாதம் என்பது வேறு என்பதை எனதருமை இந்து சகோதரர்கள் நிரூபித்து விட்டார்கள். ஆசிபாவினுடைய படுகொலைய இந்த காவி பயங்கரவாதிகள் எந்த அளவுக்கு நியாயப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் பார்க்கிறோங்க. ஒருத்தன் இந்த அருண் ஜேட்லி என்ற ஒரு அமைச்சர் பேசுறான். என்ன பேசுறான்? ஒரு சின்ன ஒரு குழந்தை கொலைக்காக நீங்க இதை பெரிய பிரச்சனையாக்குனீங்கன்னா சுற்றுலாத்துறையினுடைய வருமானம் போய்விடும் என்று சொல்கின்றானே மனுஷ ஜென்மம் ஆயுவன். கொஞ்சம் யோசனை பண்ணுங்க. ஏண்டா உன்னுடைய குடும்பத்தில் இப்படி ஒரு குழந்தை படுகொலை செய்யப்பட்டால் இந்த அருண்ஜேட்லியினுடைய பொண்டாட்டிய ஒருத்தன் தூக்கிட்டு போய் கற்பழிச்சு இது போன்று 8 நாள் கோயில் கருவறைக்குள்ள அடைத்து வைத்து படுகொலை செய்திருந்தால் அப்ப நீ சொல்லுவானா? இந்த அருண்ஜேட்லி சொல்லுவானா சுற்றுலாத்துறையினுடைய வருமானம் போயிடும் நீ சொல்லுவியா? இது போன்று பிஜேபி அயோக்கியர்களுடைய குடும்பத்தில் இப்படிப்பட்ட ஒரு கொலை அரங்கேறி இருந்தால் இவர்கள் வாய் திறந்து பேசுவார்களா? கொஞ்சம் யோசனை பண்ணுங்க. இன்னும் இந்த எச் ராஜா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு காவி பயங்கரவாதி பேசுறான். என்ன அந்த கோயில்ல வந்து கதவே கிடையாது, 8 நாள் எப்படி கற்பழித்து கொலை செய்தார்கள் என்று அவன் கேட்கிறானே. இவன் ஒரு மனுஷனா? உன்னுடைய உள்ளத்துல ஈரம் என்பது கடுகளவுல இருந்தால் நீ இந்த கேள்வியை கேட்பியா? அந்த கோயில்ல கதவு இருக்குது என்பதை இப்ப போட்டோ எடுத்து போட்டு விட்டார்கள், அது வேற விஷயம். பொய்யன் என்பது இன்னும் மீண்டும் ஒரு முறை நிரூபணமாகி விட்டது. என கதவு இல்லை என்று சொல்லி கதவு இருக்கா இல்லையா என்பதா பிரச்சனை? அந்த பச்சிலம் குழந்தை வன்கொடுமை செய்யப்பட்டு கற்பழிக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்காளடா எச் ராஜாவே. உன்னுடைய குடும்பத்தில் உள்ள ஒரு குழந்தை இது போன்று படுகொலை செய்யப்பட்டால் அந்த வீட்டுல கதவு இருக்கா, ஜன்னல் இருக்கா, பெட்ரூம் இருக்கான்னு எட்டி பாத்துக்கிட்டு இருப்பியா நீனு? கொஞ்சம் யோசனை பண்ணுங்க. அவன் பேசுறான், கதவு இருந்த கதவு இல்லாத கோயில் கருவறைக்குள்ள எப்படி இப்படி நடந்துச்சுன்னு கேக்குறியே. இந்த ஆசிபாவினுடைய தந்தையினுடைய அந்த உள குமுறலை போடுகின்றார்கள். என் பிள்ளைய 8 நாளா தேடனே, கிடைக்கல, என்னுடைய குழந்தை கிடைக்கல. அந்த காதுரா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பகுதியிலையும் தேடினேன், கிடைக்கல. அந்த பகுதியில தான் அந்த கோயில் இருந்தது. கோயிலுக்குள்ள தேடணும் நான் நினைக்கல. காரணம் என்ன? கோயில் புனிதமானது நான் நினைச்சேன் என்று சொல்லி அந்த சகோதரன் குமுறுகின்றானே. ஏண்டா கோயில் என்பதை புனிதமாக நினைச்சானே, அந்த கோயில் கருவறைக்குள்ள வைத்து கற்பழிப்பதும் படுகொலை செய்வதும் தான் உன்னுடைய கலாச்சாரம், ஆரிய கலாச்சாரம், ஆரிய கலாச்சாரம் என்று கூப்புறல் போடுகிறியே. கோயில் கருவறைக்குள்ள வச்சு கற்பழிக்கிறதா உன்னுடைய கலாச்சாரமா? அதுக்காக தான் நீ கோயில் கட்டணும் கோயில் கட்டணும் என்று குமுறுகின்றாயா?
இந்த வயிறாக்களை பார்த்து கேட்கின்றோம், இந்த மோடி வயிறாக்களை பார்த்து கேட்கின்றோம், பெரிய பெரிய ராமர் ஆலயங்களை கட்ட வேண்டும் என்று நீ கூக்குரல் போடுவது இதனாலதானா கேட்கின்றார்கள்? எனது இருமை இந்து சகோதரர்கள் கேட்கின்றார்கள், டேய் காவி பயங்கரவாதிகளா, நீங்கள் கட்டக்கூடிய கோவிலுக்குள்ள அந்த கருவறையில பெட்ரூமை சேர்த்துக்கிட்ட போறீங்களா என்று சொல்லி கேள்வி கேட்கிறானே, பதில் சொல்லுங்க. இந்த காவிகளை பதில் சொல்லுங்க, என்ன கொடுமை? நீ புனிதம் புனிதம் என்று புனிதம் பேசினியே, உன்னுடைய தெய்வம் ஆண்டாளை ஒருவன் வைரமுத்து என்ற உன்னுடைய மதத்தை சேர்ந்தவர் ஒருத்தவர் தப்பாக பேசிவிட்டார் என்று சொல்லி ஆட்டம் போட்டியப்பா. இங்க போன காவி பயங்கரவாதிகளை உங்களை தான் கேட்கிறோம். எச் ராஜா எங்க போன, அர்ஜுன் சம்பத் எங்க போன, இன்னும் இதர அந்த காவி தலைவர்கள் எல்லாம் எங்க போனீர்கள்? இழிவுபடுத்தி விட்டதாக சொல்லி கூக்குரல் போட்டீர்களே, கோவில் கருவறைக்குள்ள வச்சு கற்பழித்திருக்கின்றான் இந்த பச்சிலம் பிஞ்ச அப்படியே நசுக்கி புசுக்கி இருக்கின்றானே, எவன்டா வாய துறந்த, எவனாவது வாய துறந்தீங்களா? காவி பயங்கரவாதிகளே, ஒருத்தவன் வாய துறக்கலங்க, அதோடு மட்டுமில்ல இன்னொருத்தன் எழுதுறான், என்ன இது பாகிஸ்தான்காரனுடைய சதி? யார் இந்த காவி பயங்கரவாத கும்பல்ல இருக்கிற ரெண்டு பேரும் பாகிஸ்தான்காரனா மாறிட்டானா ஒரு நாளைக்கு சொல்லு? அதோடு மட்டும் இல்லாம இன்னொருத்தன் எழுதுறான், என்ன எழுதுறான், இந்த ஆசிபா பெரிய மனித பெரிய பெண்ணாக வந்து விட்டால் இவ மனித வெடிகுண்டா வந்துருவா, அதனால இப்பயே செத்தது பரவாயில்லை என்று எழுதக்கூடிய அளவிற்கு உன்னுடைய அந்த நெஞ்சிலே வன்மம் மீறுகின்றது என்றால், இவர்கள் எல்லாம் மனித பிறப்பே கிடையாது, மனித ஜென்மமே இல்லை, மிருகங்களை விட கேவலமானவர்கள், மிருகங்கள் என்று சொல்வதை கூட கண்டிக்கின்றார்கள். வேணாம், இவர்களை மிருகங்கள்னு சொல்ல வேணாம், மிருகங்களுக்கு கேவலம் அது என்று சொல்லி கண்டிக்கின்றார்களே இந்த காவி பயங்கரவாதிகள். இந்து மதத்தை காக்க போறேன், இந்து மதத்தை காக்க போறேன்னு நீ சொல்லி நீ இந்து மதத்தை காக்கக்கூடிய லட்சணம் இதுதானா? கோவில் கருவறைக்குள்ள வைத்து கற்பழிப்பதுதான் நீ இந்து மதத்தை காக்கக்கூடிய லட்சணமா? காவி பயங்கரவாதிகள் பதில் சொல்லுங்க. அதோடு இப்படி கற்பழிப்பும் செய்துவிட்டு அதற்கு ஆதரவாக கொடி தூக்கி போராட்டம் நடத்தி அதுல பிஜேபி அமைச்சர்களை அனுப்பிவிட்டு, இதுதான் இவர்கள் இந்து மதத்தை காக்கக்கூடிய லட்சணம். இந்து சகோதரர்களை விளங்கிக் கொள்ளுங்கள், மாட்டுக்கறிய கோயிலுக்குள்ள வீசுகின்றார்கள், நடந்ததா இல்லையா? இதே காவி பயங்கரவாதிகள் தான் வீசினார்கள். எதற்கு? மதக்கலவரத்தை உண்டு பண்ணுவதற்காக. ஹனுமன் கோயிலுக்குள்ள மாட்டுக்கறியை வீசினார்கள், இன்னும் திருப்பூர்ல தீ வைத்தார்கள், தேருக்கு தீ வைத்தார்கள் திருநெல்வேலியில, இதே காவி பயங்கரவாதிகள் தான். பிள்ளையாருக்கு பிள்ளையார் சிலைக்கு செருப்பு மாலை போட்டான் திருப்பூர்ல, இதே காவி பயங்கரவாதிகள் தான். எதுக்கு செஞ்சா? இப்படி எல்லாம் செஞ்சாதான் இந்து மக்கள் வெறி கொண்டு முஸ்லிம்களை கொல்லுவார்கள் என்பதற்காக நீ செஞ்சியே. கோயிலுக்குள்ள மாட்டுக்கறி வீசுறதும் பிள்ளையார் சிலைக்கு செருப்பு மாலை போடுறதும் தேருக்கு தீ வைக்கிறது தான் நீ இந்து மதத்தை காக்கக்கூடிய லட்சணமா? காவி பயங்கரவாதிகளை பதில் சொல்லுங்கடா, இதுதான் நீ இந்து மதத்தை காக்கக்கூடிய லட்சணமா? அதனுடைய ஒரு தொடர்ச்சியாகத்தான் அந்த பச்சிலம் பிஞ்ச கோவில் கருவறைக்குள்ள வைத்து நீ கற்பழித்திருக்கின்றாய் என்றால், இந்த பிஜேபி வகைராக்களை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். இவர்கள் பாரதிய ஜனதா பார்ட்டி அல்ல, பலாத்கார ஜனதா பார்ட்டி என்று சொல்லி இவர்களை பத்தி எழுதப்படுகின்றதே எல்லாம் தெளிவாகிவிட்டார்கள். கொஞ்ச நெஞ்சம் கிடையாது, இவர்களுடைய அந்த சாயம் கொஞ்சம் கொஞ்சமா வெளுத்து கொண்டிருக்கின்றது. ஒரு முஸ்லிம் குடும்பம் அந்த பகுதியில இருந்து வெளியேற வேண்டும் என்பதற்காகத்தான வெறி உண்டு நீ இந்த பச்சிலம் பிஞ்சு ஆசிபாவை படுகொலை செய்தாய். இப்ப ஒட்டுமொத்த இந்தியாவும் உன்னை வெளியேற்ற போகுது. நீ எந்த கைபர் போலான் கணவாய் வழியாக நீ வந்தாயோ, அதே கைபர் போலான் கணவாய் வழியாக எனதருமை இந்து சகோதரர்களும் எங்களோடு சேர்ந்து உன்னை விரட்ட இருக்கின்றார்கள். கண்டிப்பாக நீ விரட்டி அடிக்கப்பட போகின்றாய். அதற்கு தான் வரிசையா இப்பயே ஒவ்வொரு பகுதியிலையும் பேனர் வைத்து விட்டார்கள். கேரளால தெருக்கு தெருவாக பேனர் வைத்து விட்டார்கள். இந்த பகுதியில குழந்தைகளும் பெண்களும் அதிகமாக இருக்கிறதுனால தயவு செய்து பிஜேபியினர் இந்த பகுதியில வந்துவிட வேண்டாம். பிஜேபி காரன் எந்த தெருக்குள்ள வந்துடாத, ஏன்னா இங்க பெண்கள் இருக்கின்றார்கள், பச்சிலம் குழந்தைகள் இருக்கின்றது என்று சொல்லி பேனர் வைக்கின்றார்களே,
நாய்கள் ஜாக்கிரத போர்டு வைக்கிற மாதிரி பிஜேபி காரன் ஜாக்கிரத என்று போர்டு வைத்தார்களே. யார் வைக்கிறா? எனதர்ம இந்து சகோதரன் வைக்கிறான். எனதர்ம இந்து சகோதரன் கொந்தளிச்சு போய் நாய்கள் ஜாக்கிரத மாதிரி பிஜேபியினர் ஜாக்கிரத, பிஜேபி அலுவலகம் இருக்கக்கூடிய பகுதி என்பதால் இந்த தெருக்குள்ள போவாதீங்க, இந்த ரோட்டின் பக்கம் போவாதீங்க, பெண்களும் சிறு குழந்தைகளும் நீங்க ஒரு கிலோமீட்டர் ஆனாலும் சுத்தி போங்க என்று சொல்லி அறிவிப்பு செய்கின்றார்களே. நீ என்ன நினைச்ச? முஸ்லிம்களை அழிக்கணும்னு நினைச்ச? நடக்குதா? என்ன மாதிரி நடந்துகிட்டு இருக்கு பாத்தியா? உன்னுடைய நிலவரம் எங்க போய் கொண்டிருக்கின்றது என்று பாத்தியா? கேவலத்திலையும் கேவலத்தை நீ சந்தித்துக் கொண்டிருக்கின்றாய். மோடி என்பவன் வாயை துறக்கல. இவ்வளவு நாடே அல்லோலகல்லோலப்பட்டு கொண்டிருக்கின்றது. கடைசியில வேற வழி இல்லாம வாயை திறந்து பெண் குழந்தைகள் பாதுகாக்கப்பட வேண்டும். நீ தான் ஏவுறவே கொல்ல சொல்லி ஏவக்கூடிய வேலையை நீ தான் செய்யற. உன்னுடைய இந்த கண் துடைப்பு, நீ உண்மையிலேயே ஒரு பிரதமராக இருந்திருந்தால் நீ வன்மையா கண்டிச்சிருப்ப, ஆரம்பத்திலே நீ கண்டிச்சிருப்ப. கண்டிக்கல. கண்டிச்ச மாதிரியும் இருக்கணும், கண்டிக்காத மாதிரியும் இருக்கணும் என்று சொல்லி நீ பேசுறீ. உனக்கெல்லாம் இதுக்கெல்லாம் நேரம் இருக்குமா? கௌதமியும் கஜோலையும் பார்ப்பதற்கே உனக்கு நேரம் பத்தாது. இந்த ஆசிபாக்களுடைய அழுகுரல் எங்கடா உனக்கு கேட்க போகுது? கேட்காது, உனக்கு கேட்காது. இந்த மோடி தமிழகத்துல இந்த காவேரி பிரச்சனைக்கு கால் வைக்காம பறந்து பறந்து ஒவ்வொரு பகுதியா போனியே, தமிழகத்துக்குள்ள உன்னால கால் வைக்க முடியாத ஒரு நிலை வந்ததே, இந்த மாதிரி இந்தியாக்குள்ளேயே கால் வைக்க முடியாத நிலை வரும். அப்படிப்பட்ட ஒரு நிலை இனதர்மை சகோதரர்கள் ஏற்படுத்துவாங்க, உனக்கு ஏற்படுத்துவாங்க. இன்னும் இங்க இருக்கக்கூடிய தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்கள், இந்த அரசியல்வாதிகளுக்கு சொல்லிக் கொள்றேன், இந்த எடப்பாடி என்ற டெட் பாடி ஒருத்தன் இருக்கானே, எடப்பாடி அரசு, எடுபடி அரசு, எத்தகைய கல் நெஞ்சமும் கரைந்து விடக்கூடிய இந்த ஒரு விஷயத்துல நீ வாயை திறந்து அறிக்கை விட்டாதான் ஆச்சரியப்பட வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நிலைமை தான். அங்கே கைது செய்தவர்களை கற்பழித்து கைது செய்தாங்களே, அந்த கைது செய்தவர்களை ஏன் கைது செய்தா என்று நீ அறிக்கை விட்டாலும் விடுவ என்ற ரீதியில தான் உன்னுடைய நிலைமை இருக்கின்றது என்றால் வாயை துறக்க காணா. டெட் பாடிகள் எல்லாம் மையத்தாக கிடைக்கின்றார்கள். இன்னொருத்தன் இந்த பிஜேபியினுடைய வளர்ப்பு பிள்ளை, கள்ள குழந்தை ஒருத்தன் இருக்கான் ரஜினிகாந்த் என்று சொல்லி, சிஸ்டம் சரியில்லை, சிஸ்டம் சரியில்லை என்று சொல்லி பேசினியே. இப்படி 8 வயசு ஆசிபா என்ற அந்த குழந்தைய கற்பழிச்சு கொண்டானடா, இதுதான் சிஸ்டம் சரியா இருக்கக்கூடிய லட்சணமாடா? வாய துறந்தியா? பதில் சொன்னியா? கண்டிச்சியா? அறிக்கை விட்டியா? கிடையாது. அப்ப பிஜேபியினுடைய கள்ள குழந்தை தான் இவன் என்பதும் இதுல கன்ஃபார்ம் ஆகிவிட்டது. ஆக இவர்கள் எதற்காக இந்த சூழ்ச்சியை ஏற்படுத்தினார்களோ, எதற்காக இந்த சூழ்ச்சியை செய்தார்களோ, முஸ்லீம்களை அழிக்க வேண்டும் என்று நீ செஞ்ச, அந்த முஸ்லாமியர்களை அழிக்க வேண்டும் என்று நீ செஞ்ச இந்த சூழ்ச்சியே உனக்கு எதிராக திரும்பி இப்போ ஒட்டுமொத்த இந்தியாவும் பிஜேபியினருக்கும் காவி பயங்கரவாதிகளுக்கும் எதிராக நின்று கொண்டிருக்கின்றது. இத்தகைய நிலையை தான் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். எனதர்மை இந்து சகோதரர்களுக்கு நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டு இருக்கின்றோம். உன்னுடைய இந்த சூழ்ச்சிகள் முறியடிக்கப்படும். நீ பயங்கரவாத இந்துத்துவா என்ற பெயர்ல நீ செய்யக்கூடிய இந்த செயல்பாடுகளை பார்த்து வேணாம். நீ இந்து மதம் என்று சொல்லாதீர்கள். நீங்க எல்லாம் இந்த காவி பயங்கரவாதிகளை நீங்க உங்களை தனி மதம் வேணா சொல்லி அறிவிச்சுட்டு போங்கடா என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நிலைமை வந்துருச்சு. இது இங்கே கிடைத்திருக்கக்கூடிய வெற்றி. கடைசியா எங்களுடைய கோரிக்கை என்னன்னா, இந்த மாதிரியான ஒரு மாபாரக செயல இதை இவர்கள் தொன்று தொட்டு செய்து வருகின்றார்கள். இந்த பாரதிய ஜனதா பார்ட்டி என்று சொல்லக்கூடிய இந்த பாரதிய ஜல்சா பார்ட்டிக்காரனும் இன்னும் இது போன்ற இந்த கொடூரர்களும் காவி பயங்கரவாதிகளும் தொடர்ச்சியாக இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கானே. இவனுடைய வேலை எம்எல்ஏ, ஒரு எம்எல்ஏ ஒரு பெண்ணை கற்பழிச்சிருக்கான், நீதி கிடைக்கல, ஊப்பில நீதி கிடைக்கல. குஜராத்தில் 10 வயது சிறுமி இதே மாதிரி கற்பழித்து படுகொலை செய்யப்பட்டுள்ளால் நீதி கிடைக்கல. இது இவர்களுடைய தொன்று தொட்ட வழக்கமாக இருக்கின்றது என்றால் இவர்களுக்கு என்ன செய்ய? கடுமையான தண்டனைகளை கொடுக்கணும். நாங்க வைக்கக்கூடிய கோரிக்கை, இவர்களை கோர்ட்டு முன்னாடி நிப்பாட்டியோ, கோர்ட்டு கேஸ் நலைய விட்டாலாம் பத்தாது. ஏன்? நீ உன்னுடைய கோர்ட்டினுடைய தீர்ப்பு என்னவாக இருக்கும் என்று எங்களுக்கு தெரியும். ஏற்கனவே இதுக்கு முன்னாடி பாபர் மசூதி வழக்கில் நீ என்ன தீர்ப்பு சொன்ன எங்களுக்கு தெரியும்.
ஜான் டேவிடுகளுக்கு என்ன தீர்ப்பு வழங்கப்பட்டது எங்களுக்கு தெரியும். இன்னும் இதுக்கு முன்னாடி எத்தனையோ நபர்கள் இது போன்ற அநியாயங்களை செய்திருக்கின்றார்கள். அவருக்கெல்லாம் நீ என்ன தீர்ப்பு வழங்கின எங்களுக்கு தெரியும். இன்னைக்கு வந்த தீர்ப்பு மக்கா மசூதி குண்டுவெடிப்புல அசிமானந்தா என்ற அந்த சாமியார் குண்டு வச்சேன் என்று சொல்லி ஒப்புக்கொண்டானே அவனுடைய கூட்டாளிகள் அனைவரும் இன்னைக்கு குற்றமற்றவர்கள் என்று இந்த நீதிமன்றத்தால் விடுதலை செய்யப்பட்டு இருக்கிறார்கள் என்றால் இந்த நீதிமன்றத்தில் போய் கோர்ட்டு கேஸ் போட்டு கடைசி என்ன நிலைமை, ஒரு 17 வயசான அவன் சின்ன பையன் என்று சொல்லி 18 வயசுல வெளியிடுவேன் எங்களுக்கு தெரியும். நீ எப்படி தீர்ப்பு வழங்குவே என்று எங்களுக்கு தெரியும். தெரியாமல் இல்ல. இதற்கு ஒரே தீர்வு, இந்த 8 பயங்கரவாதிகளும் இந்த 8 காவி பயங்கரவாதிகளும் என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட வேண்டும். அவர்களை எப்படி கோயம்புத்தூர்ல ஒரு 10 வயது சிறுமி முஸ்தான் என்ற அந்த சிறுமிய சீரழிச்சு கற்பழிச்சு படுகொலை செஞ்சாங்க, ஒரு கொடூரன் கிருஷ்ணன் என்று சொல்லி ஒரு கொடூரன் அந்த மோகன் கிருஷ்ணன் என்பவனை எப்படி சைலேந்திர பாபு தலைமையிலான அந்த காவல்துறை அதிகாரிகள் என்கவுண்டரில் போட்டு தள்ளினார்களோ அந்த மாதிரி இந்த 8 பயங்கரவாதிகளும் என்கவுண்டரில் கொல்லப்பட வேண்டும். இதுதான் இந்திய மக்களுடைய கூட்டு மனசாட்சியா இருக்கும். இந்த மாதிரியான செயலை நீ செஞ்சாதான் இவர்கள் முழு திருப்தி அடைவாங்க. நாங்க முழு திருப்தி அடைவோம், எங்களுடைய இனதர்மை இந்து சகோதரர்கள் முழு திருப்தி அடைவாங்க. அப்படி இல்ல, நாங்க மறுபடியும் இவனை வெளியே விடுவோம் போட்டு என்று சொல்லி ஏற்கனவே நிர்வாக வழக்குல என்ன மாதிரி நடந்துச்சு அந்த மாதிரி நீ வெளியிடுவாயானால், இவனை விடுதலை செய்வாயானால், இவருக்கு கொடிதூக்குவாயானால் இந்த நாடு நாடாக இருக்காது, சுடுகாடாக மாறிவிடும். மரணத்தை நேசிக்கக்கூடிய கூட்டம் சாவு வந்தாலும் பரவாயில்லை என்று சொல்லி நாங்கள் இந்த ஒட்டுமொத்த இந்தியாவும் உனக்கு எதிராக குழுமுமேயானால் எந்த ராணுவம் முடியாது, எந்த துப்பாக்கி குண்டுகளும் எந்த பீரங்கி குண்டுகளும் எங்களை ஒண்ணும் செய்யாது என்பதை இங்கே எச்சரிக்கையாக சொல்லி நிறைவு செய்கின்றேன். வாயுதவன் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர். பாதுகாப்பில்லை 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 பாதுகாப்பில்லை. மரண வியாபாரி மோடியே, மரண வியாபாரி மோடியே, பணத்திற்கு மட்டுமா பாதுகாப்பில்லை, பணத்திற்கு மட்டுமா பாதுகாப்பில்லை, மனித குலத்திற்கும் பாதுகாப்பில்லை, மனித குலத்திற்கும் பாதுகாப்பில்லை, ஆண்களுக்கும் பாதுகாப்பில்லை, ஆண்களுக்கும் பாதுகாப்பில்லை, பெண்களுக்கும் பாதுகாப்பில்லை, பெண்களுக்கும் பாதுகாப்பில்லை, முதியோருக்கும் பாதுகாப்பில்லை, முதியோருக்கும் பாதுகாப்பில்லை, சிறியோருக்கும் பாதுகாப்பில்லை, சிறியோருக்கும் பாதுகாப்பில்லை, குழந்தைகளுக்கும் பாதுகாப்பில்லை, குழந்தைகளுக்கும் பாதுகாப்பில்லை, கருவில் உள்ள பிஞ்சுகளுக்கும், கருவில் உள்ள பிஞ்சுகளுக்கும், பெண்களின் கற்புகளுக்கும், பெண்களின் கற்புகளுக்கும் பாதுகாப்பில்லை பாதுகாப்பில்லை, பாதுகாப்பில்லை பாதுகாப்பில்லை. 3000 முஸ்லிம்களை, 3000 முஸ்லிம்களை குஜராத்தில் கொன்று குவித்த, குஜராத்தில் கொன்று குவித்த மரண வியாபாரி மோடியே, மரண வியாபாரி மோடியே, இன்னும் நீ மாறவில்லை, இன்னும் நீ மாறவில்லை. உலகமே காரி துப்பினாலும், உலகமே காரி துப்பினாலும் இனி மேலும் மாறமாட்டாய், இனி மேலும் மாறமாட்டாய், சாகும் வரை மாறமாட்டாய். அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர். இறுதியாக நன்றி உரை தென் சென்னை மாவட்ட தலைவர் ஹபீபுல்லா பாஷா அவர்கள்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். இந்த ஆர்ப்பாட்டத்தை சிறப்பாக நடத்தி கொடுத்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு நம்முடைய அழைப்பை ஏற்று பெருந்திரளாக வந்திருக்கக்கூடிய கொள்கை சகோதர சகோதரிகளுக்கும் இன்னும் மாற்று மத அன்பர்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு பாதுகாப்பு அளித்துக் கொடுத்த காவல்துறை நண்பர்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். துவா ஓதிட்டு கலைஞ்சிருக்கேன். சுபானக்கல்லாஹுமா அபிஹம்திக்க ஷதல்லா இலாஹ இல்லாந்த அஸ்தக்ஃபிருக்க வதூபிலைக்க. ஒரு ஆக்டிவா சாவி ஒன்று கிடைச்சிருக்கு. அந்த சாவி அது வண்டியுடைய ஓனர் வந்து பெற்றுக்கொள்ளும் கேட்டுக்கொள்கிறோம். ஐஓபியுடைய ரூபே கார்டு ஒன்று இருக்கு, யாராவது தவற விட்டு இருந்தீங்கன்னு சொன்னாங்க, அதை பெற்றுக்கொள்ளுங்க. ஐஓபியுடைய ரூபே கார்டு ஹம்சான்றவங்களுடையது, எம்ஹெச் ஹம்சா.